முதல்ல முதல்வருக்கு அப்புறம் கல்வித்துறை அமைச்சருக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்போ தான் வந்து பசங்களோட மென்டாலிட்டி ப்ளஸ் வந்து கொரோனாவோட பாதிப்பு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து ரத்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே இனிமேட்டு ஆல் பாஸ் அடுத்து நீங்கள் எழுந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். பட் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இது இருந்தாலும் ஓகே. ஏன்னா இப்போ வந்து கொரோனாவான்ற இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து அதிகமாகி போயிட்டே இருக்குது. ஓகேவா, என்ன நடக்கும்ன்றது எதுவும் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரேஞ்சில் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 இருந்தது. இப்போ வந்து 1000 தாண்டி போயிட்டுருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1400-1500 கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு இவங்க எல்லாம் வர வச்சு எக்ஸாம் எழுத வச்சு அவங்க எந்தெந்த ஜோன்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. அதனால் வந்து பரவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே எராடிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்று தொற்ற வந்து ஏன்னா இப்போது பசங்க வந்து ஸ்கூலில் வந்து எழுதிட்டு போயிட்டு தனிமையில் இருக்க போதில்லை, கட்டாயம் அவங்களோட ஃபேமிலியோடு தான் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இது இன்னும் கட்டுக்கடங்காத லெவலில் போகிறதுக்கு நம்ம நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இதில் ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது. ஓகே, பசங்களோட மென்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்தாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம் அப்போ வந்து எக்ஸாம்னுட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க. கடைசியில் இப்போ ரத்தானதுனால அவங்க கொஞ்சம் கஷ்டத்துலேயும் இருக்காங்க. பட் ஆனாலும் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம் அடுத்த 11th போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்த என்ன ஒரு கேள்விக்குறினா, நீங்கள் எப்படி இவங்களுக்கு வந்து குரூப் தருவீங்க? இந்த குரூப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த எக்ஸாம் ஸ்கூலில் குவார்டலி ஆஃபேலியில் எடுத்த எக்ஸாம்ஸை வச்சு தான் நான் வந்து குரூப்பை பிரித்து தருவோம்னு சொன்னீங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, குவார்டலி ஆஃபேலியில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸு இல்லை அந்த பசங்களே வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு கூட அவங்க ட்ரை பண்ணி இப்போது வந்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுக்கலாம். ஸோ அந்த மார்க்கை காட்டிலும் இப்போ வச்சா எக்ஸாம் வந்து இன்னும் வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க் நிறைய எடுப்பாங்க, நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ என்ன விஷயம்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து பிரித்து தர்றதுன்றது வந்து ஒரு கிளியர் கைடன்ஸ் மாதிரி தரணும். இல்லை ஒன்ஸ் அப்படி இல்லைனா என்ன பண்ணுன்னா ஸ்கூல் எல்லாமே திறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. இல்லை ஆன்லைன் கிளாஸில் 11th எடுத்தீங்கனாலும் சரி அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஸோ ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும், முக்கியமாக ஓப்பன் ஆகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன குரூப் எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க இந்தந்த என்ட்ரன்ஸில் தேர்ச்சி பெற்றாங்கன்னா இல்லை ஒரே என்ட்ரன்ஸ் தான் அதில் நீங்கள் மார்க் அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் படிச்சுட்டு என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து குரூப் வந்து ஃபைனல் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லையா எல்லாருமே வந்து கேட்குற குரூப் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் படிங்க, படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வரணும். ஏன் சொல்ல வரனா இதுக்கு முன்னாடி எடுத்த மார்க்கில் அவங்க கம்மியாக எடுத்துக்கலாம், இப்போ வந்து அவங்க வந்து நல்ல இப்போ லீவ்லாம் இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக படித்து ஒரு நல்ல வந்து மார்க் எடுக்கிறதுக்கு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கலாம். பட் பழைய மார்க்கை வச்சு நீங்கள் வந்து அவங்கள வந்து கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓகேவா, இதை வந்து இதை வந்து அரசாங்கமும் இந்த கல்வித்துறை அமைச்சரும் கொஞ்சம் தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு ரெமெடியை கொண்டு வந்துட்டு பசங்களை எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு படிக்கிற லெவலில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறீங்க. நன்றி, வணக்கம்.